அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, முதல்ல ஒரு எச்சரிக்கை. இன்றைய பதிவு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும், அண்டு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு அன்பேலட்டபுளாக இருக்கலாம். பட்டு கசப்பாக இருந்தாலும் உண்மைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த எச்சரிக்கையோடு இன்றைய பதிவுக்கு போகலாம். ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விவாதம் பேசுபொருள் என்னென்னா, அண்ணாமலை கோவப்பட்டார், எரிச்சல் அடைந்தார், பத்திரிகையாளர்களுடன் வாக்குவாதம் செய்தார், இப்படிலாம் நிறைய ஓடிட்டு இருக்குதுங்க. நிஜமாகவே அண்ணாமலை கோவப்பட்டாரா, எரிச்சல் அடைந்தாரா அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அந்த வதந்தி வெப்சீரீஸில் என்னுடைய டைலாக் அதை அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வெல், டு ஆன்சர் தட் க்வெஸ்சன், த மீடியா டிட் நாட் கவர் இட் செல்ஃப் இன் க்ளோரி. கரெக்டு தான், நிஜத்தை மட்டுமே நான் சொல்வேன், நான் சொல்வதெல்லாம் நிஜமாகிவிடும், டெமோக்ரஸி டைலாக். இதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருங்க. எல்லாத்தையும் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு மூணு பதிவு போகும். முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சுருக்கமாக பார்த்துடலாம் அப்படின்னு அதில் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு. மஸ்தான் கொலையை பற்றி பேசின நீங்கள், அந்த ஈஷா மையத்தில் நடந்த கொலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாருங்க. யார்கிட்ட என்ன கேள்வி கேட்குறதுன்னு இல்லையா, கப்புன்னு பிடிச்சிக்கினார் அவர். அண்ணே, கொலைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை, கொலைன்னு நான் சொல்ல என்ன, அவர் அந்த கொலைன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போது ஒரு சடலம் கிடைத்திருக்கிறது. அந்த பெண்மணி வந்து ஈஷா மையத்திலிருந்து அந்த யூனிஃபார்மோடு வெளில ஓடி வராங்க. அந்த சிசிடிவி காட்சிகள் தெரிகின்றன. அவருடைய உடல் கிடைத்திருக்கிறது, எல்லாம் கரெக்டு. போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துதான்னு கூட தெரியல. அதுக்குள்ளே இவர் எப்படி கொலைன்னு சொல்கிறாரு? அதான் அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு வந்து அதை பற்றி, கொலையை பற்றி என்ன தெரியும் இப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அவர், இல்லை அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், ஒரு பத்திரிகையாளராக ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட முதல்ல அதை பற்றின தெளிவான விவரங்கள் இருக்கணும். அவங்க சொல்கிறாங்கோ, இவங்க சொல்கிறாங்க, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க, இது என்ன மரத்தடி பஞ்சாயத்தா? இல்லைங்க, நாட்டாமல் ஊரில் எல்லாம் இப்படி தான் சொல்லிக்கிறாங்க அப்படின்றதுக்கு உங்கள் கையில் தகவல்கள், தரவுகள் இருந்தால் மட்டும்தான் கேள்வி கேட்கணும். எப்படி இதை கொலைன்னு முடிவு கட்டிட்டாங்க? ஈஷாவில் நடந்ததுனால அது உடனே கொலை, வேறு எங்கேயாவது நடந்ததுன்னா அது சந்தேகத்துக்குரிய மரணம், இல்லை இவங்களே தற்கொலைன்னு கூட சொல்லிடுவாங்களா? சரி, இவரை கேள்வி கேட்குறாங்களா, இந்த கொலையை பற்றி பேசலையே அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கொசு பற்றி சுற்றி பின்னாடி போவோம். நமது அண்ணன் வைகோ அவர்கள் சாதிக் பாட்ஷா அந்த விஷயத்தில் என்ன பேசினார், இன்றைக்கும் யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 2G ஊழலில் பெட்டி பெட்டியாக பணம் வந்து அறிவாலயத்தில் ராத்திரி 10 மணிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து இறங்கியது. ஆதாரங்கள்லாம் இருக்குது, சொல்கிறார் அவர். சாதிக் பாட்ஷா எதற்காக கொலை செய்யப்பட்டார்? கலைஞர் குடும்பத்தில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக, கேட்டார்கள் அண்ணன் வைகோ அவர்கள். அது மட்டும் இல்லை, யாரோ பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தர் பேரை மென்ஷன் பண்ணுறாரு. அவர் வந்து சிபிஐ கிட்ட சொல்லியிருக்காரு, ஆனால் அந்த சிபிஐ அதிகாரி வந்து அவரை மிரட்டியிருக்காரு. அந்த பிரபாகரன், அவருடைய தந்தை கருப்பசாமி அவர்கள், அவங்க வந்து என்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் வந்து வழக்கு தொடுக்கிறோம், அப்படி பிரபாகரன் இல்லைன்னா நான் அவருடைய தந்தை மூலமாக ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணுவேன், அவங்க சார்பாக நான் வழக்கு நடத்துவேன், நானும் நடத்துவேன், கூட இன்னொரு சீனியர் கிரிமினல் லாயரும் வருவார், நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொன்னார். இல்லை, இன்னி வரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளராவது ஊடகவியலாளராவது வைகோ அவர்கள்கிட்ட போயிட்டு, சார் அது மாதிரி பொட்டி பொட்டியாக கோடி கோடியாக பணம் வந்து இறங்குச்சு அறிவாலயத்தில் 10 மணிக்கு மேலேன்னு சொன்னீங்களே, அது ஆதாரம் இருந்தால் கொடுங்கோ, ஒருத்தராச்சும் கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி, ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட யாருமே இந்த கேள்வியை கேட்கலையே. அப்போது இந்த பத்திரிகைகள் எல்லாம் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக அப்படின்றது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கட்சி, அவங்க வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம், இப்படி தானே நடந்துக்கிற மாதிரி இருக்குது, வேற என்ன சொல்ல முடியும்? அடுத்ததாக இந்த நீதி விசாரணை பற்றின ஒரு கேள்வி வருது. இது பாருங்கள், இந்த நீதி விசாரணை, அதாவது என்கொயரி கமிஷன், சிட்டிங் ஜட்ஜோ இல்லை வந்து ரிட்டையர்டு ஜட்ஜோ வச்சு நடத்துறது. அடுத்தது சிபிஐ விசாரணை, இதெல்லாம் யார் எப்போ கேட்பாங்க? ஒரு சம்பவம், பெரும்பாலும் ஒரு கொலை இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்போது காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஆளுங்கட்சி, இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நியாயம் கிடைக்காது, விசாரணை ஒழுங்காக நடக்காது, இவங்க வந்து இதை மூடி மறைக்க பார்ப்பாங்க, அதனால் எங்களுக்கு நீதி விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் தான் கேள்வி கேட்பாங்க. அப்போது நாம் என்ன அங்கே புரிஞ்சுக்கிறது இதுலேருந்து, இந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கு வந்து திமுக மீது நம்பிக்கை இல்லை, காவல்துறை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் உண்மை வெளிவராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரா?
இது என்ன, இது ஏதோ அண்ணாமலை எதிர்க்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு திமுகவை மறைமுகமாக எதிர்த்துட்டு இருக்காங்களா இவங்க? இது புரிய வேண்டியவங்களுக்கு சரியான விதத்தில் புரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது தெரியுமா? இந்த அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக தெரிகிற விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அவர்களை பார்த்து இதுதான் கேட்குறாங்க, நீங்கள் அந்த விஷயத்தில் குரல் கொடுத்தீங்களே, இதுக்கு ஏன் குரல் கொடுக்கல? அதாவது அண்ணாமலை அவர்கள் நடுநிலைமையாக இருக்க வேண்டும், எல்லா விஷயத்திலையும் ஒரே மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும். இதைத்தான் வந்து அந்த ஒரு சில பத்திரிகையாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ரைட், இப்போ சொல்கிறேன், ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட் ஒன்லி, ஒரு வாதத்துக்காக மட்டும் எடுத்துட்டோன்னா, அரசியல்வாதிகள் என்னைக்கு நடுநிலைமையாக இருந்திருக்காங்க? இருக்க முடியாது. ரைட், அண்டு மக்களும் அரசியல்வாதிகள் நடுநிலையாக இருப்பாங்க அப்படின்ற எந்த விதமான ஹோப்பும் கிடையாதுங்க. நேற்றுக்கு ஒரு ஸ்டாண்ட், இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட். நேற்றுக்கு என்ன சொல்லுவோம், தமிழ்நாட்டில் குடிப்பழக்கத்தால் இளம் விதவைகள் அதிகரித்து விட்டார்கள் சொன்னமா? இன்னைக்கு என்ன சொல்லுவோம், எங்கள் மாணவர்கள் இது மாதிரிலாம் செய்கிறாங்கன்னா அதுக்கு நானா பொறுப்பு? அன்னைக்கு அரசாங்கம் பொறுப்பு, ஆனால் இன்னைக்கு மந்திரி பொறுப்பு கிடையாது. கரெக்டா? அன்னைக்கு எட்டு வழிச்சாலையை வந்து ஐயோ விவசாய நிலங்கள்லாம் கொள்ளை போய் விடுகிறது வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம், இன்னைக்கு என்ன சொல்லுவோம், நாங்கள் இன்னைக்கு எதிர்த்தோம் சொன்னமா இல்லையா? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள்ங்க. இப்போ ஒரு நாடகம்னு எடுத்துப்போமே, அதில் வந்து ஒருத்தர் வழக்கமாக வில்லன் ரோல் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ என்ன பண்ணுவார், உன் குடும்பத்தை நான் அழிக்காமல் விடமாட்டேன், இந்த டைலாக் தான் பேசிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு நாள் வந்து அவருக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஹீரோவாக்கிடுறாங்க. அன்றைக்கி போய் அதே டைலாக் பேச முடியுமா? அப்போ என்ன சொல்வார், என்னை நம்பினவங்களை நான் இன்றைக்குமே கைவிட மாட்டேன் அப்படின்னு டைலாக் சொல்லிட்டு அப்படி ஷோ முடிஞ்ச உடனே பின்னாடி போயிட்டு அவருக்கு சேர வேண்டியதை. அதாங்க அந்த நாடகத்தில் நினச்சதாக கொடுப்பாங்களா, அதை சொன்னேன், அதை வாங்கினு போயினே இருக்க வேண்டியது தான். அந்த நம்பினவங்களை பற்றி ஏதாவது யோசிச்சு பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான், நேற்றுக்கு எதிர்கட்சியாக இருப்போம், இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக இருப்போம். ஸோ அன்றைக்கி பேசுகிறதையே இன்றைக்கும் கொண்டு வரணும்னா எதிர்பார்க்க முடியாது. இதுதான் வந்து அரசியல்வாதிகளுடைய நிலம். இந்த பத்திரிகை உலகம், இவங்க நடுநிலைமையாக இருக்காங்களா? இந்த 1.5 வருட காலகட்டத்தில் எத்தனை பிரச்சனைகள், இதில் எத்தனை விஷயங்களை பற்றி இவங்க விவாதம் பண்ணியிருக்காங்க? அமைச்சர்களையோ இல்லை முதலமைச்சரையோ எத்தனை விஷயத்திலையும் இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பிடிஐ நிருபரை கேட்குறாரு அண்ணாமலை அவர்கள், இதை பற்றி நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னா, அவர் கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. உடனே கூட இன்னொருத்தர் வந்து, இல்லை நாங்கள் கேட்டோம். யாரை கேட்டாங்க, அமைச்சர்களை கேட்டாங்களா? அந்த பெண் போலீஸுக்கு துன்புறுத்தல் கொடுத்த விஷயத்தில் அமைச்சர்கள் கிட்ட நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோத்துக்கு காமிக்க சொல்லுங்கள். நீங்கள் நான் அதிகாரிகள் கிட்ட கேட்டோம், காவல்துறையினர்கிட்ட கேட்டோம், இதெல்லாம் வேலைக்காகாது. அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர், காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது, அவர்கிட்ட போய் கேட்டாங்களா? மக்கள் வந்து பத்திரிகையாளர்கள் நடுநிலைமையாக இருக்கணும், இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க, அரசியல்வாதிகள் அல்ல. ஆனால் அப்படி எதிர்பார்க்கப்படுகிற பத்திரிகையாளர்கள் நடுநிலைமையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அரசியல்வாதிகளில், அதுவும் எல்லா கட்சியும் இல்லை, பாஜக, அந்த பாஜக தலைவர் அண்ணாமலை, அவர் மட்டும் நடுநிலைமையாக இருக்கணும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் அண்ணாமலை அவர்கள் நடுநிலைமையாக தான் இருக்கார். இவங்க வந்து ஒரே பக்கமாக சாஞ்சிருக்கிறதுனால இடமாறு தோற்றப்பிழை, புரியலையா, பேரலாக்ஸ் எரர்னு சொல்லுவாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே தப்பாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் அந்த பெண் போலீஸ் அவருக்கு வந்து துன்புறுத்தல் விஷயத்தில் டிஜிபி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது பாருங்கள், அன்றைக்கே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் முதல்ல வந்த செய்திகள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சிஎஸ்ஆர் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஏதோ மன்னிப்பு கேட்டாங்க, சமரசம் ஆயிட்டாங்க, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இது பாருங்கள், வாடவர், இது அப்படியே வழக்கு பதிவு செய்தாலும் கடைசியில் முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஐயா, என் ஆடு திருடு போன மாதிரி கனவு தான் கண்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு அரசு ஊழியர், இன்னும் நிறைய சர்வீஸ் இருக்குது, அதனால் எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க. நான் வேறு எதுவும் சொல்லலை. ஆனால் இவர் டிஜிபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, எஃப்ஐஆர் அன்றைக்கே பதிவு பண்ணிட்டோம், விசாரணை நடந்த பிறகு தான் வந்து கைது செய்ய முடியும், விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு, தாமதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இனியோ விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றாங்க, நடக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ விசாரணைகள், அதை பற்றி நம்ம யாரும் மறந்துட்டோன்னு நினைக்கிறேன், யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, குறிப்பாக பத்திரிகைகள். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஒரு அம்மா உணவகத்தில் ஏதோ போர்டையோ ஏதோ அடித்து உடைச்சாங்க அப்படின்னு ஒன்று, பாருங்க நாங்கள் வந்து நடுநிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்சியிலேருந்து தற்காலிகமாக நீக்கிறோம்னு சொன்னாங்க, இதை எஃப்ஐஆர் கூட போட்டதா நினைவு. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் கவுன்சிலருடைய கணவர் போலீஸ்காரரை மிரட்டினார், அந்த வைரல் வீடியோ சுற்றிட்டு இருந்தது. அவர் மேலே ஏதோ நடவடிக்கை எடுக்கிறோம்னாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க யாருக்காவது தெரியுமா? இதெல்லாம் பத்திரிகைகள், ஊடகங்கள், இவங்க தான் ஃபாலோ பண்ணி நமக்கு சொல்லணும். குடிமகன் ஒவ்வொருத்தரும் போயிட்டு இது என்னாச்சு இது என்னாச்சுன்னு யாரை போய் கேட்க முடியும்?
ஆனால் இதெல்லாம் ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் செய்ய மாட்டாங்க. அண்ணாமலை நடுநிலைமையா இருக்கணும். நீங்க என்ன கேள்வி கேட்கக்கூடாது? அரசியல்வாதிகள் அவர் வந்து எந்த பத்திரிகை எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டார். இவங்களும் பதில் சொன்னாங்க. அந்த பதில் சொன்ன பிறகு, ஓ அந்த சேனலா, அதான் அந்த ஈனத்தனமான தொழில் அப்படின்னு அண்ணன் வைகோ அவர்கள் மாதிரி சொல்லலை. இந்த ரெட் லைட் ஏரியா மாதிரி நடந்துக்கிறாங்கோ அப்படின்னு அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் மாதிரி சொல்லலை. உனக்கு மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரி சொல்லலை. கரெக்டா? இல்லை அவர் என்ன மண்டையை உடைப்பானாரா, பல்ல உடைப்பானாரா, கையை காலை உடைப்பேன் அப்படின்னு வன்முறை தூண்டுகிற மாதிரி பேசினாரா? ஒன்றுமே கிடையாது. இல்லை அப்புறம் எந்த பத்திரிகைன்னு கேட்டால் என்ன தப்பு வந்துருச்சு? நீங்கள் யூஎஸில், ஒயிட் ஹவுஸில், ஈவன் பிரசிடெண்ட்டோ இல்லை மற்ற ஸ்போக்ஸ் பர்சனோ கலந்துகிற அந்த ப்ரெஸ் மீட் எல்லாம் பாருங்கள். கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி கச்ச கச்சனெலாம் சத்தம் கேட்காது, எல்லாம் கை தூக்குவாங்க. ஒரு சில நேரங்களில் ரெண்டு பேர் ஒரே சமயத்தில் நான் வரலாம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய சத்தம் வராது. அங்கே வந்து ரைட்டு நீங்கள் அப்படின்வாங்க. இதில் பாருங்கள், அங்கே மேலே போடியத்தில் நின்றுட்டுருக்கவங்க, அது பிரசிடெண்ட்டோ இல்லை ஸ்போக்ஸ் பர்சனோ, அவங்க யாருன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் இந்த பத்திரிகையாளர்கள் யார் அப்படின்னு அங்கே மேலே இருக்கவங்களுக்கு எல்லா நேரமும் தெரியுமா? ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம். அதான் நான் இப்போ நான் கூட ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து டெய்லி 5 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால பார்த்தீங்களா, என்ன எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நானே ஒரு மதப்பில் இருக்க முடியுமா? என்னை தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா தெரியாதவங்க 100,000 பேர் இருப்பாங்க. அதனால் ஒருத்தர் புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்குறது தப்பே கிடையாது. அதே மாதிரி அந்த ஒயிட் ஹவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த பத்திரிகை அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. இதே இந்தியாவில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கும் போது ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் யார், எந்த பத்திரிகை அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொன்னார், ஐ வாண்ட் டு நோ வேர் த மிசைல் இஸ் கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு சொன்னார். அந்த அரசியல்வாதி யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எந்த பத்திரிகை, எந்த நிறுவனம் அப்படின்னு கேட்குறதுல என்ன பெரிய தப்பு வந்துருச்சு? ஆனால் இதை இன்னும் பெரிய தப்பு, ஐயோ பாருங்கோ இவர் இதையெல்லாம் கேள்வி கேட்குறாரு அப்படின்னு. தட் மீன்ஸ் அண்ணாமலை அவர்கள் மேலே இவங்களால் எந்த ஒரு பழியும் சுமத்த முடியல. அதனால் எதாவது ஒன்று கிடைக்காதா அப்படின்னு பின்னி பேராகிறாங்க. பட் ஐ எம் சாரி, கடைசி வரைக்கும் முட்டி மோதி ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கிறாங்க. அடுத்தது, இந்த குற்றம் சுமத்துபவர்கள் ஆதாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் கூட ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிறீங்க. ஆக்சுவலாக இது வந்து அந்த காயத்ரி ரகுராம் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வருது. இதை பற்றி நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் மட்டும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிறீங்க, ஆதாரம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது அரசியல்வாதிகள் கேட்க வேண்டிய கேள்வி, ரைட்? ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி மேலே, இல்லை ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ஆதாரம் இருந்தால் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வழக்கம். அப்போ அரசியல்வாதி கேட்க வேண்டிய கேள்வி பத்திரிகையாளர்கள்னு கேட்குறாங்கன்னா, அப்போ அவங்க பத்திரிகையாளர்களா இல்லை அரசியல்வாதிகளா, சந்தேகம் வர்றது சரியா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆதாரம் கொடுக்குறேன் சொன்னாரா இல்லையா? நீங்கள் வாங்க, ஆதாரம் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் உங்கள் டிவியில் 1/2 மணி நேரம் எபிசோடாக போடுறீங்களா அப்படின்னாரு. அவரும் சரி அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை கொடுக்கும்போது இவங்க தரப்புலேருந்து ஒன்று சொல்கிறாங்க, அவர் வந்து உள்ளுக்குள்ளேயே கேமரா வச்சு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாரு அண்ணாமலை அவர்கள், இதுதான் நடந்தது அப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் வந்து அது பதில் சொல்லணுமா? இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் கோபப்பட்டார். என்னங்க, எங்கள் கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் நாராயணன் திருப்பதி வராரு, அவர் வந்து பதில் சொல்வார், அண்ணாமலை அவர்கள் ஆதாரம் கொடுக்குறேன் போடுங்கன்னு தான் சொன்னார், நான் நேராக வரேன்னு அவர் சொல்லவே இல்லை, ரைட்? அவருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குங்க. திடீர்னு நீங்கள் பாட்டு கூப்பிட்டா இத்தனை தேதி இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்னாலும் இது பண்ண முடியாது. ரெண்டாவது, அவர் எந்தெந்த விஷயத்துக்கு வரணும் வரக்கூடாதுன்றது அவர் தான் டிசைட் பண்ணணும், யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஆதாரம் கேட்டீங்க, அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருக்குதா, இல்லை கேள்விகள் கேட்கணுமா? அப்போது கட்சியுடைய அதிகாரப்பூர்வ ஸ்போக்ஸ் பர்சன் வருவார், அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்வார். அவர் வந்து இன்னும் தெரியாதுங்க, அண்ணாமலை கிட்டே கேளுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாருனா அப்போ நீங்கள் அண்ணாமலையை கூப்பிடலாம். இதுக்கு ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்கள் கோபப்பட்டார், ஆனால் அவர் சந்தோஷப்பட்டிருக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அண்ணாமலை நீங்கள் தான் வரணும்னு சொன்னதோடு விட்டார, இல்லை இல்லை மோடி வரணும் அவர் வந்து விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லாமல் விட்டாங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க நீங்கள். ஆனால் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார். இன்ஃபேக்ட் அதுக்கு பின்னாடி 1000 விஷயங்கள் மறைஞ்சிருக்கு நண்பர்களே, இல்லை மறைஞ்சிருக்கேன்னு இல்லை ஓப்பனாக தான் சொல்லியிருக்காரு, பட் அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஒரு சிலர்
அவங்க தான் இந்த கட்சியை ஓன் பண்ணுறதா நினைக்கிறாங்க, இத்தனை வருஷமாக நாங்கள் தான் இதை ஓன் பண்ணிட்டு வந்தோம்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பாஜகவில் இது வரைக்கும் எத்தனை பிராமணர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த கேடி ராகவன் இஷ்யூ அப்படின்வாங்க. கேடி ராகவன் செயற்கரிய செயல் செய்து விட்டார், அவரை வந்து எல்லாரும் போயிட்டு போற்றி புகழணும் அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்களா? தயிர் சாதம் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நீங்கள் தயிர் சாதம்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு பொங்கி எழாத காயத்ரி ரகுராம் வெறும் ஜாதி அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை கொண்டு போகிறார் அப்படின்றதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்லவா?